வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம ஆர்சி புக் வண்டிக்குள்ள லாக் புக் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க வண்டி நம்பரும் அந்த வண்டியினுடைய சேஸ் நம்பரும் மட்டும் இருந்தா போதும், நம்ம ஒரிஜினல் ஆர்சி புக்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் எப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணா இடையில நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவீங்க, அப்புறம் அதை ஒழுங்கா டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம சேனல்ல இதுபோல டிரைவிங் லைசன்ஸ் உங்க நேம் மட்டும் இருந்தா போதும், எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அப்புறம் பர்த் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இது போல நிறைய அரசாங்க சம்பந்தமான ஆவணங்கள் டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோ நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோ உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்க போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரௌசர்ல டிஜி லாக்கர் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் கொடுத்தா முதல்லயே மேல வந்துடும் digilocker.gov.in. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா அந்த பேஜ் இப்படிதான் இருக்கும். டிஜிலாக்கர் அப்படின்னு இதுல வந்து நம்ம அரசாங்க சம்பந்தமான முக்கியமான ஆவணங்கள் இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த டிஜிலாக்கர்ல 10th மார்க் சீட்டும் 12th மார்க் சீட்டும் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிற வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம எப்படி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் டவுன்லோட் பண்றதுன்னா பாக்க போறோம். அதை கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் SSLC மார்க் சீட்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதுலயே வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா எல்லா ஸ்டேட்டினுடைய இதுவும் காட்டும். நீங்க நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா சைன் இன் பண்ண சொல்லும். ஆல்ரெடி நீ உங்கள்ட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கீழே இருக்கு பாருங்க சைன் அப், அதை கிளிக் பண்ணி நம்ம புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நான் இப்ப புதுசா தான் ஓபன் பண்ணி காட்ட போறேன். இதுல முதல்ல உங்க ஃபுல் நேம் கொடுக்கணும். அதாவது நீங்க இப்போ அந்த ஆர்சி புக் யாருக்கு நேம்ல இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டை கையில வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயிலை கொடுத்தா இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அப்பதான் கரெக்டா வரும். முதல்ல அந்த ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய ஃபுல் நேம் கரெக்டா அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஒரு எழுத்து தவறுனாலும் கரெக்டா வராது. ஆதார கார்டை பார்த்து அதுல இருக்கிற போலயே நீங்க டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு, நீங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டு அதுக்கு பக்கத்திலே ஆஷ் பர் ஆதார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆதார்ல இருக்கிற மாதிரியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கங்க. மெயில், அப்புறம் உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. ஆதார்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரே கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். அதை கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு உங்களை ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். அது நம்ம இஷ்டம் தான். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பரு ஒரு 6 இலக்கம் கொண்டதா இருக்கணும். அதை செட் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பழையபடி ஓபன் பண்ணா அந்த நம்பரை கொடுத்தா ஓபன் பண்ணணும். கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்து இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் இப்படி நிறைய கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்த உடனே உங்க போனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபிய இந்த காலத்துல என்டர் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே செட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி வருது. ஒரு யூசர் நேம் செட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அந்த ஆதார்ல உள்ள நேமே கொடுத்தாலும் ஓகே தான், இல்ல உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கலாம். நான் யூசர் நேம் ஆதார்ல உள்ள நேமே கொடுத்து சப்மிட் கொடுத்துரு. அதாவது அந்த நேம் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தா, இதே நேம் இந்த வெப்சைட்ல லாக்இன் பண்ணி வச்சிருந்தா அந்த நேம் ஆல்ரெடி யூஸ்ட் சொல்லி வரும். அப்போ நீங்க இன்னொரு நேமு கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படிதான் வந்திருக்கு. கீழே பாருங்க ரெட் கலர்ல ஷோ பண்ணுது. இன்னொரு நேமையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி சப்மிட் கொடுங்க. யூசர் நேம் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. அவ்வளவுதான், நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டவுன்லோடுக்குள்ள ப்ராசஸ் போயிடலாம். கிரியேட் பண்ண உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்ப என்ன பண்ணோம்னா இதுல நம்ம ஆதார் என்ன பழையபடி கேட்கும், அதை கொடுக்கணும். முதல்ல கொடுத்தது வந்து அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய டீட்டெயில் அதுக்காக வேண்டி இந்த ஆதார் நம்பர் கேக்குது. அந்த ஆதார் நம்பரை கொடுத்துக்கங்க. கொடுத்து நேம் கொடுங்க. அப்புறம்
டேட் ஆஃப் பர்த் ஆதார்ல இருக்க மாதிரி எல்லாமே அதே மாதிரி கொடுத்துக்கங்க. அப்புறம் ஜெண்டர் அது கீழே டிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தவொடனே ஆதார் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி கீழே வருது பாருங்க, கீழே வந்துடும். வந்த உடனே நம்ம டிஜிலாக்கர் ஓபன் ஆயிருச்சு. இப்போ நம்ம மேல பாருங்க இந்த சைட்ல ஹோம் இஸ்யூடு டாக்குமெண்ட் அப்படின்றது, அந்த இஸ்யூடு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இஸ்யூடு டாக்குமெண்ட் யூ ஹேவ் ஜீரோ இஸ்யூடு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டுமே இதெல்லாம் டவுன்லோட் பண்ணல. ஏன்னா இப்பதான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளாடி வந்திருக்கோம், அதனால ஜீரோ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கீழே இருக்கக்கூடிய கெட் இஸ்யூடு டாக்குமெண்ட் நவ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா பழையபடி நம்ம ஸ்டேட்டை கேட்கும். எதுக்கு பழையபடியும் கேக்குதுன்னா, ஒருவேளை நம்ம வந்து இந்த வண்டியை வேற ஏதாவது மாநிலத்துல வாங்கியிருக்கோம், அந்த மாநிலத்துல உள்ள புக்கா இருக்கும், அதனால அந்த டீட்டெயில் கேக்குது. வண்டிக்குள்ள ஆர்சி புக் டவுன்லோட் பண்றதுனால எந்த ஸ்டேட் சொல்லி கேக்குது. நம்ம அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். மேல இருக்கக்கூடிய வியூ ஆல கொடுங்க, அதுல நம்ம தமிழ்நாடு இருக்கும், தமிழ்நாட கிளிக் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு கிளிக் பண்ணோன்னா இதுல வந்து நிறைய இது காட்டுது பாருங்க, அட்மிட் கார்டு, அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிபிகேட், பெர்த் சர்டிபிகேட், இப்படி நிறைய காட்டு எல்லா மோஸ்ட்லி சர்டிபிகேட் இதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனோம்னா கீழே இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி போனவுடனே இந்த பேஜ் ஓபன் ஆகும். உங்க நேம் ஆல்ரெடி வந்துடும், ஏன்னா நம்ம ஆதார் கார்டுல உள்ள நேம் ஏற்கனவே கொடுத்ததுனால அந்த நேமும் அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த வண்டி யாருக்கு பேர்ல இருக்குதோ அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு இதை லாக்இன் பண்ணுங்கன்னு சொன்னது இதுக்காக வேண்டிதான். அந்த நேம் வந்துடும். வந்த உடனே இப்போ நம்ம இந்த காலத்துல உங்க வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நம்பர் போர்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. வண்டி நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன்ல வண்டியினுடைய சேஸ் நம்பர், உங்க பழைய புக்ல எல்லாம் இருந்திருக்கும் அந்த நம்பரை இதுல கரெக்டா என்டர் பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட் அதை கொடுங்க. கீழே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா யுவர் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட், பிளீஸ் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இஷ்யூவர் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி வந்து ரிக்வெஸ்ட் இஸ் பெண்டிங், பெண்டிங்னு காட்டுச்சு. இப்ப பாருங்க ஒரு ரெண்டு செகண்ட்லயே டாக்குமெண்ட் ஃபிட்சிங் சக்சஸ்ஃபுல்லி கிரீன் கலர்ல வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இஸ்யூடு டாக்குமெண்ட் மேல இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே இப்ப பாருங்க யூ ஹேவ் ஒன் இஸ்யூடு டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் அந்த கீழே இருக்கு பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு போட்டு அந்த வண்டி நம்பரு கீழே இருக்கும். இத நம்ம இப்ப நீங்க கிளிக் பண்ணோம்னா இப்படி ஓபன் ஆயிடும். உங்க ஆர்சி புக் டீடைல் அப்படி ஒரிஜினல் மாதிரி, ஒரிஜினல் தான் இது, நீங்க நம்ம எல்லா யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்படி வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கணும், பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்ல டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ வச்சுக்கலாம். எப்ப வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணி என் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.